உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நம்மள மாதிரி காட்டன் மில்லு சென்னையில் 5-6 இருக்கு. அந்த மில்லுல நமக்கு தேவையான டை இருக்கும். அந்த மில்லு ஓனர் கிட்ட நம்ம பேசி பார்த்தா அவங்க டை கொடுத்து உதவி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். சரி, நான் இப்பவே போய் அந்த மில்லு முதலாளிங்களை பார்த்து பேசி டையோட வரேன். அந்த தொழிலாளர்கள் ஒருத்தனுக்கு மட்டும் நம்ம ஆளுங்க மேல சந்தேகம் வந்து மாறிக்கிட்ட போட்டு கொடுத்துட்டாமா? அப்புறம் என்னாச்சு? மாரி அவங்களை அடிச்சு உண்மையை சொல்ல சொல்லி கேட்டா, ஆனா அவங்க சொல்லல. அதனால அவ போலீஸ் அவரை வச்சு புடிச்சு கொடுத்துட்டா. அது எல்லாத்தையும் நான் டீல் பண்ணிக்கிறேன், நீ கவலைப்படாத. அம்மா, அதுக்காக மட்டும் இப்ப நான் கால் பண்ணலம்மா. வேற டைய ஏற்பாடு பண்றதுக்கு லேத் மெக்கானிக் போன் பண்ணாங்க. அவ ரெடி பண்ண 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டான். அதனால மாரி நம்மள மாதிரி மில் வச்சிருக்க ஓனரா பார்த்து டை வாங்கிட்டு வரேன்னு இப்ப கார் எடுத்துக்கிட்டு போயிருக்கா. அவ அடங்கவே மாட்டாள் அரவிந்த். யார் அவளுக்கு டை கொடுத்து ஹெல்ப் பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். எத்தனை மில்ல ஏறி இறங்கினாலும் அவளுக்கு டை கிடைக்காது. நான் கிடைக்க விட மாட்டேன். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். போன வை. வாங்க மேடம், வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க மேடம், ப்ளீஸ் உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. வாங்க ப்ளீஸ். ஏவி அம்மா நிர்வாகம் பண்ண கம்பெனியா, நீங்க நிர்வாகம் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க என்ன பார்க்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் மேடம். என்ன சாப்பிடுறீங்க? ஜூஸ் கொண்டு வர சொல்லட்டுமா இல்ல இளநீர் கொண்டு வர சொல்லட்டுமா? உங்க உபசரிப்புக்கு ரொம்ப நன்றி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரிங்க மேடம். திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்களே, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கறதுக்காக வந்திருக்கேன். என்ன மேடம், நீங்க போய் உதவின்னு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க பேசுங்க. ஓகே, ஒன்மணி பேசிட்டு. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். மில்லெல்லாம் எப்படி ஓடிட்டு இருக்கு? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம், எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இனிமேலும் அதே மாதிரி நல்லபடியா போகணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்டு நடந்துக்கணும், அதுதான் உங்களுக்கு நல்லது. என்ன மேடம் சொல்றீங்க? அந்த மாரி எங்க வந்திருக்காளா? ஆமா மேடம், இப்பதான் வந்தாங்க. ஏதோ உதவி கேட்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. அவ உங்ககிட்ட மில்லில் இருக்கிற மிஷினுக்கு டை கேட்டு வந்திருப்பா. ஆனா நீங்க அவளுக்கு டை கொடுத்து ஹெல்ப் பண்ண கூடாது. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் கொடுக்கறேன், மாரிக்கு டை மட்டும் கொடுக்க கூடாது. புரிஞ்சுதா? ஓகே மேடம், எனக்கு புரிஞ்சது. நான் டை கொடுக்கல மேடம். வெரி குட். சாரி, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, என்னன்னு சொல்லுங்க. ஃபாரின் கம்பெனி ஆர்டரை நாளைக்கு டெலிவரி கொடுக்கணும், திடீர்னு மிஷின்ல இருந்த டைய காணோம். என்ன மேடம் சொல்றீங்க, அது எப்படி மிஷின்ல இருந்த டை காணாம போயிருக்கும்? எப்படின்னு தெரியல, சந்தேகப்பட்டு 2 பேரை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கேன். ஓ, வேற புது டைய ரெடி பண்றதுக்கு 2-3 நாள் ஆகும்னு மெக்கானிக் சொல்லிட்டாரு. அதான் உங்க மிஷின்ல இருக்கிற டைய கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா நான் வாங்கின ஆர்டரை முடிச்சு டெலிவரி கொடுத்துட்டு உங்க டைய திருப்பி கொடுத்துருவேன். டெலிவரி கொடுக்கலன்னா பெரிய அளவுல நஷ்டமாயிடும்.
நீங்க இந்த டைய கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பணம் வேணா கூட கொடுத்துறேன். நீங்க ஃபீல்டுக்கு புதுசு இல்ல, அதனாலதான் இப்படி கேக்குறீங்க. ஒரு மிஷின்ல இருக்கிற டைய இன்னொரு மிஷினுக்கு மாத்தி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா மிஷினே சுத்தமா டேமேஜ் ஆயிடும். அதனால டை மாத்தி போட்டு யூஸ் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. கோடி கணக்குல பணத்தை கொட்டி மிஷினை வாங்கி போட்டு அதை காப்பாத்திக்கணும்னா டை விஷயத்துல கரெக்டா இருக்கணும். என்ன, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க கிளம்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம், ஒரு இம்பார்ட்டன்ட் கால். சொல்லுங்க மேடம். இதோ பாருங்க, இப்போ மாரி எங்க வந்திருப்பாளே? ஆமா மேடம், வந்திருக்காங்க. அவ டை கேட்டு தான் அங்க வந்திருப்பா. அவளுக்கு நீங்க டை கொடுக்க கூடாது. சரிங்க மேடம். அப்படி கொடுத்தீங்க, நீங்க இண்டஸ்ட்ரியிலேயே இருக்க மாட்டீங்க. உங்களை யூனியனை விட்டு தூக்கிடுவோம். புரிஞ்சுதா? நான் கொடுக்காத மாதிரி பாத்துக்கிறேன் மேடம். குட். Really sorry madam. மாரி மேடம் கிட்டாய் கிடைச்சதா இல்லையான்னு தெரியலையே, ஒரே டென்ஷனா இருக்கு. மாரி என்னதான் முயற்சி பண்ணாலும் டை கிடைக்காது. எங்க அம்மா மாரிக்கு டை கிடைக்க விடவும் மாட்டாங்க. மாரி டையோட தான் வருவான்னு இங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மாரி ஏமாற்றத்தோட வெறும் கைய வீசிட்டு தான் வரப்போறா. இவங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்து ஏமாறதான் போறாங்க. ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.